பொதுவாக பார்த்திங்கன்னா நாய்களுக்கெல்லாம் வந்து செருப்புகள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அது தோலில் செய்கிறதுனால அந்த செருப்புகள்லாம் தூக்கிட்டு போகும்னு சொல்லுவாங்க. இதனால் பல இடங்களில் கூட வளர்க்குற நாய்கள்லாம் என் செருப்பு தூக்கிட்டு போயிடுச்சுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஓனரோட வந்து செருப்பை தூக்கிட்டு போய் அதை எவ்வளோ கடித்து வச்சுருக்கு பாருங்கள். செருப்பை வந்து பாதி கடிச்சிருச்சு, துளியோண்டு தான் இருக்குது. அந்த ஓனர் வந்து அந்த அவர் வந்து சொல்கிறார், இப்படி நீ கடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அந்த நாய்க்கு புரியுது, நம்ம தப்பாக செருப்பை நம்ம கடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அதுக்கு தெரியுது. எப்படி வந்து சுகத்தில் பதில் சொல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். பாதி செருப்பை தூக்கிட்டு வைக்கிறாரு. ஓ, நம்ம தான் வந்து நம்ம எஜமானோட செருப்பை வந்து நம்ம கடிச்சிட்டோம், தப்பு செஞ்சிட்டோம்னு தெரியுது. அதுக்காக அந்த நாய் வந்து பதில் சொல்லாமல் இருக்குது. பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப சிரிப்பாக இருக்குது. நிறைய இடங்களில் வந்து இப்படி தான் நடக்குது. இதே மாதிரி செருப்பை தூக்கிட்டு போகுது, இது இப்படி தான் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நாய் மாதிரி நன்றி உள்ள பிராணி எதுவுமே இல்லை. அப்போ ஆனால் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லும் போது நன்றி உள்ள பிராணி உண்மையிலே இருக்குது. நமக்காக வந்து உயிரும்பாங்க. இந்த உயிரை கொடுக்க நம்ம ஒரு குளத்தவங்க ஒரு ஆபத்தில் இருக்காங்க தான் ஓடி வரும். அது ஒரு உயிரை கொடுக்க கூட தயங்காது. ஐயோ, நம்ம உயிர் இருக்கே அப்படின்ட்டு யாருமே வந்து உதவி செய்யணும்னு நினச்சுன்னா ஐயோ நம்ம உயிர் என்ன ஆகும்னு யோசிப்பானா மனசு அதனால் அது யோசிக்கவே செய்யாது. உடனே வந்து எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் காப்பாற்ற ஓடி வரும். அதுக்கு மட்டும் வாய் இருந்துச்சு வச்சுக்கோங்க, அதுக்கு வாய் இல்லை. அதுக்கு மட்டும் வாய் இருந்துச்சா மனுஷனுக்கு வந்து வேறு யாருமே கிடையாது. நாய் மாதிரி ஒரு தோழன் யாருமே கிடையாது. அடுத்த நம்மளோட ஒவ்வொருத்தருடைய துக்கத்தை கேட்டுட்டு சந்தோஷமாக என்றைக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக அது வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும்.